வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கரு கருப்பையா. தொடர்ச்சியாக பார்த்துட்டுருங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப நன்றி. பண்ணாமல் இருந்தால் மறந்தால் எனக்காக பண்ணி கொடுத்துருங்க, மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பட்டன் பெல் ஐக்கன் அமைக்க கொடுத்துருங்க. நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னொரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கோம், பணம் வர சில ரகசியங்கள். சே, சரி சீக்கிரம் சொல்லுங்கள் சார். மீங்க பணம் வர சில ரகசியங்கள் நிகழ்ச்சி போகலாமா? நிறைய நிகழ்ச்சி எபிசோட் பார்த்துட்ருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் பட்டிமன்றம் பார்க்குறீங்க, சொல்லரங்கம் பார்க்குறீங்க, ஜோசியம் பார்க்குறீங்க, ஜோதிடர் டெய்லி பலன் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பணத்தை பற்றி, பணம் வர்றதுக்கு என்ன சார் வழி? அது அது என்ன சார் தங்க மாட்டேங்குது, நிறைய பேர் கேட்குறாங்க. பணத்துக்கே ஒரு பேர் வச்சுருக்காங்க, செல்வம்னு வச்சுருக்காங்க. செல்வோம் செல்வோம் செல்வோம்னு போயிடுமா பட்டிமன்றத்தில் சொல்லுவானாங்க. ஒரு இடத்துக்கு மாறி மாறி போயிருமா. அது காசுன்னு ஒரு பேர் வச்சுருக்கு, காசுனா குற்றம்னு அர்த்தமாக வந்துட்டு. அந்த பணம் கண்டிப்பாக எல்லோரும் தேவை, அதாவது நிறைய இருக்கு இல்லையா, நம்மளுக்கு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை. அந்த பணம் வரல சார் சொல்கிறாங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க, நிறைய வர்றாங்க, அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்குது மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கு, மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏற்றாப்பில் இருக்கேன், விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம். பணம் வர்றதுக்கு பல வழி இருக்குது, அது ரொம்ப பேர் தெரியாமல் அவசரப்பட்டு அங்கே போய் இங்கே போய் நிறைய இது பண்ணிடுறோம். நம்ம அதை முன்ன அவசரப்படுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அழகான வழிகள் போகுன்றனு சொல்லித்தாரேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா பணம் ரொம்ப தேவையில்லையா, ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பயன்படுறதுனால நம்ம வந்து இதை வந்து பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். பொதுவாக அந்த விளக்கேற்றுவோம், எல்லாருமே விளக்கேற்றுவோம் வீட்டில். விளக்கேற்று ரொம்ப நல்லது. எந்த நேரம் ஏற்றலாம், காலையில் ஏற்றலாமா, சாயந்தரம் ஏற்றலாமா, காலைல பிரம்ம முகூர்த்தத்தை ஏற்றலாமா, இல்லை உங்களுக்கு தெரியும். அப்படி ஏற்றும்போது வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த காமாட்சி விளக்குனு ஏற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த காமாட்சி விளக்கில் நல்லா குறிச்சுக்கிடுங்க, பேப்பரை பண்ணி குறிச்சுக்கிடுங்க. வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கில் கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீவை ஏற்றி பாருங்கள், நல்ல மாற்றம் வரும், நல்ல மாற்றம் வரும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், யாருக்கு குபேரனை பிடிக்கும். ஆனால் வீட்டில் பலவித ஊறுகாய் வச்சுருந்தாலே கூட போதும், குபேரன் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்துடுவார், ஆகா ஊறுகாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடுவார். இது ஒரு கான்செப்ட், நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஊறுகாய் வீட்டில் இருந்தால் நீங்கள் சாப்பிட்லேயே சாப்பிட்டு ஊறுகாய் வீட்டில் ஸ்டாக்காக இருக்கணும், பல ஊறுகாய் இருக்கணும். இப்போ காரக்குடி செட்டாண்டு பார்க்கணும்னா பல ஊறுகாயின்னே போடுவாங்க, எல்லாமே கலந்து போடுவாங்க. அதாவது என்ன சொல்லி, எலுமிச்சம்பழம், சுண்டக்காய் பார்த்திங்களா, வெள்ளைப்பூண்டு, வெள்ளை மிளகா, அது பேர் பல ஊறுகாய்னு சொல்லுவாங்க. வந்துட்டு பலவிதம் ஊறுகாய் தனித்தனியாக கூட வச்சுக்கலாம், மேங்கோ தனியாக வச்சுக்கலாம் பார்த்திங்களா, எலுமிச்சை வச்சுக்கலாம், நாரத்தை வச்சுக்கலாம். இப்போ வாழைப்பூ ஊறுகாய் வந்துடுச்சு, என்னென்ன முடியுமோ வச்சு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், அதுலேயும் நிறைய பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க. இப்போ ரொம்ப பேர் யோசிக்கிறோம், வீட்டுக்குள்ளே யார் வர்றது, அவரை பார்த்து நம்ம சந்தேகமாக இருக்குது, யார் அவர், நல்லவரா கெட்டவரா, எதுக்கு வந்தார், ஏன் வந்தார்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. வந்துட்டு அது கேமரா வச்சு பார்க்குறோம், வேடிக்கையாக சொல்லுவோம், அதாவது நம்ம வீட்டை பூட்டுறோம், பூட்டிப்பிட்டு பூட்டு போட்டு பூட்டுறோம், அப்போ நம்மளே அதை இழுத்து பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம தான் பூட்டினோம், நான் நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை பாருங்கள். அந்த மாதிரி காலம் ஓடிட்டுருக்கு. இப்படி இப்படி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய, நமது வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குறிச்சிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும், குடிக்கிற தண்ணி கொடுத்து, தண்ணி வேணுமானு கேட்கணும், தண்ணி கொண்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய மாற்றம் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். நீ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, அதாவது இப்போ வந்து கொல்லுன்னு வைப்பாங்க தெரியுமா நவராத்திரியில், அப்போ எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது இப்போ எப்பவுமே யூஸ் பண்ணலாம், யார் நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாலுமே ஃபஸ்ட்டு தண்ணியும் கொடுத்துட்டு அடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவாசைனே பார்த்தீங்கன்னா வீட்டில் டெய்லியே கோலம் போடலாம், ஆனால் அம்மாவாசைனே கோலம் போடக்கூடாது, அமாவாசை என்று கோலம் போடக்கூடாது. அன்றைக்கி தான் முன்னோர்கள் வர்றாங்க, அவங்க நம்மளுக்கு எதாவது செய்யணும் ஆசைப்படுவாங்க, தாத்தா பாட்டி பேரன் நல்ல மாதிரி வரும்போது நான் பேராண்டி எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. இப்போ கண்டிப்பாக நல்லது செய்வாங்க, அவங்களுக்கு தடையாக கோலம் போட்டு நிப்பாட்டிடக்கூடாது. அவங்க மாதம் மாதம் வீட்டுக்குள்ளே வர கான்செப்ட் இருக்குது, நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்காங்க, ஆண்டாண்டு காலம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அடுத்து தலைக்கு என்ன தடவக்கூடாது, என் நண்பர் ஒருத்தர் அவர் பேர் சொல்ல விரும்பலை, சொல்லுவார் கருப்பையா இன்னைக்கு அமாவாசை என்ன தரக்கூடாம்பு. அது இப்போ நான் அமாவாசனே அவரும் ஏன் வந்துடும் எனக்கு வந்துட்டு உண்மையிலே. அவர் குளித்த உடனே பார்த்தீங்கன்னா அதை குளித்த உடனே தலை தொட்டக்கூடாதான் பார்த்துக்கிடுங்க. அப்படி செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் சித்தப்பா அடிக்கிறக்கா சொல்லுவார், அவர் வந்து எங்கே இருக்கனா கடலூர் பக்கத்தில் விருத்தாச்சிருத்திருக்காரு, தமிழ் தொலைக்காட்சி சொன்னால் தம்பி நீ சொன்னது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், இப்போ வந்து தலை தோட்டுறதில் முதுகு தான் தோட்டுறேன், நல்லாயிருக்குன்னு சொல்லுவார். அவர் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் என் மேலே வந்துட்டு சித்தப்பா சொல்லுவார். அப்போ அது மாதிரி பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றினோடனா பார்த்தீங்கன்னா அது மாதிரி பால் குடிச்சிக்கிடுங்க, தயிர் பார்த்துக்கிடுங்க, குடிநீர், உப்பு
ஊசி நூல் ரிப்பீட் பண்ணவா. வீட்டில் விளக்கேற்றின உடனே பாலோ தயிரோ குடிநீரோ உப்போ ஊசியோ நூலோ எதுவும் வீட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த காலத்தில் கிராமத்தை பார்த்திங்கன்னா உரம் ஒருவோட நைட்டு 6 மணிக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பண தங்க வாய்ப்பு இருக்குது, பண தங்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கிடுங்க, பொதுவாகவே இறை பக்தியில் நிறைய நாட்டம் இருந்தாலே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஒரு முக்கியமான மேடிச்சு குறிச்சிக்கிடுங்க, ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கல்ல மகாலட்சுமி நைவேத்தியம் செய்து வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பணவரவுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. பாருங்கள், தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். பணம் வரும், வர்ற பணம் தங்குறதுக்கு சில வழி அது பிறந்து பார்த்துக்குருவோம், பார்க்கலாம். அப்போ யார் ஒருவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு குறிச்சுக்கணும், லக்னத்துக்கு 3வது இடத்துல சுக்கரன் நீசமாக இருந்தால், யாராவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3வது இடத்தில் வந்து சுக்கரன் நீசமாக இருந்தால் பகையின்றி இருக்காரோ அவர் கையால் நல்லா குறிச்சுக்கோங்க, அவர் கையால் சுக்கர ஓரையில் பணம் ஆனீங்கன்னா அணையிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சுக்கரதிசா அடிக்கி சுக்கரதிசைங்கிறாங்கள, அதை பார்த்து ஃபாலோ பண்ணி வாங்க. சில வியாபாரம்னா கூட கிராமத்தை சொல்லுவாங்க, அம்மாட்ட போய் ஒருத்தன் காலையில் ஒரு அம்மா டெய்லி வருவாங்கல்ல கீரை கட்டு, ஆனால் ஒரு 5 ரூபா கொடுங்கம்மா இல்லை 1 ரூபாட கையில் கொடுங்கம்மா, உங்கள் கையால் காசு வேணும் எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க. சாலட்சி அச்சுட்டு தினம் வந்துடுவாங்கள மாம்பழக்காரம்மா வருவாங்க, நம்ம வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபா கொடுங்கம்மா உங்கள் கையில் ராசிமா அப்படிம்பாங்க வந்துட்டு. இந்த கைராசி இருக்குல்ல, சில பேர் வாங்கினீங்கன்னா கைராசி வந்து அன்றைக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், பார்த்துக்கிடுங்க. அது பசுவுடைய கோமயத்துவம் தொடர்ச்சியாக வீட்டில் வந்து தெளித்து வந்தாலும் கண்டிப்பாக மாற்றம் வரும். பணம் வர்றதுக்கு வழி சொல்லிவிட்டேன். இந்த பணம் தங்குறதுக்கு என்ன பண்ணலாம்னா எந்திரங்கள் பயன்படுத்தலாம், குபேர ஜாதகங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம், அது நேராக வந்து வாங்கலாம், அக்கௌண்ட் பணம் போட்டு வாங்கலாம். பணம் வரும், வர்ற பணம் தங்கும், பாக்கி வசூலாகும். அதுக்கு வந்து பணம் வரக்கூடிய, பணம் தங்கக்கூடிய, கடந்துழைத்திருக்கக்கூடிய பூஜிக்கப்பட்ட குபேர ஜாதகம் குறிச்சுக்கிடுங்க. தேவையான அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வாங்கிக்கலாம், நேராக வந்து வாங்கிக்கலாம். நான் இருக்கிறது மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கில் இருக்கேன். அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. எங்கள் அம்மா பேரில் வச்சுருக்கோம், ஏறத்தால ஒரு 15-16 வருஷம் ஆச்சு, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. மதுரை பக்கத்தில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்சி கேத்தாப்பில், அதான் பஸ் ஸ்டாப்பு, ஈஸியாக கேட்டுக்கலாம், பெரிய கேட் இருக்கும். அங்கே அற்புதமான பிள்ளையார் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகருக்கார், அவருக்கு வாய்ப்பு இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் கூட போது நீங்கள் சங்கடகர சக்தினைக்கு வரணும். சங்கடங்கள் அழிக்கக்கூடிய கரணை அழிக்கிறது சங்கடகர சக்தினை வந்தீங்கன்னா காலை 10 முதல் மதியம் 1 மணிக்கு வரலாம். 7 தேங்காய் மாலையாக கொடுத்து போட்டு தேங்காயில் மஞ்சள் பூசக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக வச்சு 7 தேங்காய் வச்சு மாலையாக கொடுத்து போட்டு 7 எலுமிச்சம்பழம் வச்சு 7 லட்டு வச்சு 7 வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டு அருகம் முடிச்சு கும்பிடலாம். 108 முறை சுற்றி வந்தால் பணம் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் வருஷத்துக்கு ஒரு வாங்க, நான் யாரையும் வாங்க கட்டாயப்படுத்தலை. ஆக இப்போ பணம் வர்றதுக்கான சில ரகசியங்கள் கொடுத்துருக்கோம், திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கான் நம்பி கொடுத்துருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாள் மறந்துடாமல் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பயன்பெறும். எல்லாருக்கும் பணம் வேணும் இல்லையா, எல்லோரும் நல்லா இருந்தாலும் சந்தோஷம் இல்லையா, எதிரி கூட நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா யாரும் கண்ணுக்கு கஷ்டப்படக்கூடாது. ஆக பணம் வர்றதுக்கு சில ரகசியங்கள் கொடுத்துருக்கோம், பணம் வர்றதுக்கு சில ரகசியங்கள் கொடுத்துருக்கோம். ஃபுல் எபிசோடு பாருங்கள், கண்டு என்றைக்குமே போட்டு போட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வேறு டவுட் இருந்தால் என் செல் நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க, 94-431-65-504 94-431-65-504 அந்த நம்பரில் பகல் நேரத்தில் பேசலாம், நேரம் வந்து பார்த்துக்கலாம். இது போய் இன்னொரு சேனல் நம்ம சேனல் இருக்குது பாருங்கள், என் பையன் மருத்துவர்கள் தெரியும், அரசு பதவி பெற்ற மருத்துவர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டாக்டர், அவர்கிட்ட ஜோசியம் படிச்சிருக்காரு, டிஎஸ்ஓ ஜோசியம் பார்த்துக்கலாம். அவரை சந்திக்கிறவங்க கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காயம்படுத்த பார்க்கலாம், கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காயம்படுத்த பார்க்கலாம். அது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம், அது கரு சித்தா போட்டு பாருங்கள், கரு சித்தா போட்டு பாருங்கள், அது முழுக்க முழுக்க ஹெல்த் சம்பந்தமாக இருக்கும். இது போல ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு பாருங்க, www.karukarupaiya.com www.karukarupaiya.com போட்டு பாருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், பத்திரிகை டிவி ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்பு